Let the children come to me, for to such belongs the kingdom of heaven. Matthew 19:14. சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னும் ஒரு சில தேவ வசனங்கள். மத்தேயு 18:3. Unless you change and become like little children, you will never enter the kingdom of heaven. நீங்கள் குழந்தைகளை போல் மாறாவிட்டால் விண்ணரசில் நுழைய முடியாது. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் இவைகளெல்லாம் கள்ளம் கபடற்ற மனது நிலையை வெளிக்காட்டுகின்ற வார்த்தைகள். குழந்தைகளை போல் இருத்தல் என்பது சைல்ட் லைக் என்பது வேறு, சைல்டிஷ் என்பது வேறு. சைல்டு லைக் என்பதைத்தான் இப்பொழுது சொல்கிறோம். சைல்டிஷ் என்று சொன்னால் சிறுபிள்ளைத்தனம். சிறுபிள்ளைத்தனம் என்றால் சிறுபிள்ளைகள் அதிகமாக யோசனை செய்யாது, முன் யோசனை இல்லாமல் சில காரியங்களை செய்யும். ஒரு சில அனுபவங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்கும். ஞானஸ்தானம் கொடுக்கும்போது மெழுகுதிரியை ஏற்றி கொடுப்போம். அது பிள்ளை கையில் எங்கே பட்டுவிட போகிறதோ என்று கொஞ்சம் எச்சரிக்கையாக தாய் அல்லது ஞானத்தாய் கையில் கொடுக்கும் பொழுது ஒரு சில குழந்தைங்க பக்தியாக இருக்கும், அது கை வாங்காது. ஒரு சில துருதுருவும் இருக்குது பார்த்தீங்களா, அது போய் தொட பார்க்கும். இவங்க அம்மா மடக்கி வைப்பாங்க, இது போய் தொடுறதுக்கு பார்க்கும். அப்போ நான் என்ன செய்வேன், கொஞ்சம் ஞானஸ்தானம் முடியட்டும், அதுக்கு ஒரு பாடம் ஒன்று கற்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொறுத்திருப்பேன். ஞானஸ்தானம் முடிஞ்சோடனே அந்த மெழுகுதிரியை அணைச்சிட்டு அந்த உருகி இருக்கும் இல்லையா, அந்த மெழுகு கொஞ்சம் சூடாக இருக்கும், அதில் கொண்டாந்து அந்த கையை வைப்பேன். அப்போ தான் அது சூடும் ஆன்னு கத்த ஆரம்பிக்கும். அப்போ ஒரு அனுபவத்தை கொடுக்குறோம். அப்போ இதை தொட்டால் சுடும் அப்படின்னு அதுக்கு தானாக உணர்ந்த பிறகு அடுத்த தடவை கை நீட்டாது. பல சமயங்களில் நாம் பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுக்க தயங்குகிறோம் அல்லது பயப்படுகிறோம் அல்லது மறுக்கிறோம். குழந்தைக்கு என்னத்துக்கு, கொஞ்சமாக தெரியணும். அதாவது கஷ்டமும் நஷ்டமும் துன்பமும் வேதனையும் உலகத்தில் இருப்பவைகளை பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் ஒரு சில பெற்றோரை சொல்லுவாங்க, நாங்கள் தான் கஷ்டப்பட்டோம், என் பிள்ளையாவது நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்கட்டோன்னு சொல்லி ரொம்ப செலவு பண்ணி பெரிய பள்ளிக்கூடங்களில் காசு செலவு பண்ணி படிப்பாங்க. விரலுக்கு தகுந்த வீக்கம். பிள்ளைகள் நம்முடைய கஷ்ட நஷ்டத்தை உணர வேண்டும். ஆகவே அநேகருக்குன்னு இப்பொழுது நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், பாண்டிச்சேரியில் அன்னம்மாள் பள்ளிக்கூடம் ஒன்று இருக்கிறது, பேராலய பங்கு நடத்துகின்ற பள்ளிக்கூடம், ஏழைகளுக்காக எந்த கட்டணமும் இன்றி போய் படிக்கலாம். அங்கு பேராலய பங்கின் சார்பாக கன்னியர்கள் ஆசிரியர்களாக வேலை செய்கிறார்கள். நான் இருந்தபோது ஒரு கன்னியருடைய HM போஸ்ட் காலியாச்சு. ஒரு அருமையான ஒரு தலைமை ஆசிரியரை அங்கு நியமித்து வந்தேன். அவர் இன்னும் பணிபுரிகிறார், நல்ல பணி. ஆகவே நம்முடைய பள்ளிக்கூடங்கள் இந்த பணம் கட்டி படிக்கின்ற பள்ளிக்கூடங்களும் உண்டு, அதே சமயத்தில் ஏழைகளுக்கு கொடுக்கின்ற தரமான கல்வியை கொடுக்க வேண்டிய பள்ளிக்கூடங்களும் உண்டு, அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆக பிள்ளைகளுக்கு இந்த அனுபவத்தை கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் உணர வேண்டும் தாய் தகப்பனுடைய கஷ்டத்தை, அவர்கள் தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் தாய் தகப்பன் மீது இருக்கக்கூடிய பற்று, அந்த பாசம் நிலைத்திருக்கும். என்னை இப்படி உருவாக்கினார்கள் என் பெற்றோர்கள், என் தாய் தந்தையர், அதுதான் அந்த பந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த பாச பிணைப்பு. Here is a true Israelite in whom there is nothing false. யோவான் 1:47. உண்மையான இஸ்ரவேல் இவர் கபடற்றவர். நதானியலை பார்த்து சொல்லப்படுகின்ற வார்த்தைகள். கள்ளம் கபடு, இது ஒரு நல்ல குணம். உள்ளத்திலே எந்த மாசு இல்லாமல் மனத்துக்கண் மாசிலன் ஆதல், அது குழந்தைகளைப் போல் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை.
Children, more than anyone else, need constant reassurance that they are loved. Love locked in our heart does not reach them. It is like a letter written and not sent. Children must hear, I love you, I am proud of you, I am glad you are here. A soft voice, friendly eyes, and gentle words will convey this message to a baby. இவைகளெல்லாம் ஒரு குழந்தைக்கு ஆசுவாசப்படுத்துகின்ற, உறுதிப்படுத்துகின்ற, தெம்பூட்டுகின்ற வார்த்தைகள். ஒன்று வார்த்தைகளோ அல்லது செயல்பாடுகளோ. ஆகவே தாயின் அரவணைப்பு இல்லாத குழந்தைகள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாவார்கள். தந்தையின் கண்டிப்பு இல்லாதால் கூட பரவாயில்லை, ஆனால் தாயினுடைய அரவணைப்பும் அன்பும் இல்லை என்றால் ஒரு குழந்தை நிச்சயமாக ஒரு ஊனமுற்ற குழந்தையாக மனத்தளவிலே இருக்கும், பாதிப்புகள் உள்ளாகும். நிறைய உதாரணங்கள் நான் சொல்ல முடியும். அதில் ஒன்று, ஒரு தாய் கோபமாக திட்டிய வார்த்தைகள் எப்படி ஒரு வாலிபனை மிகுந்த மன துயரத்துக்கு ஆளாக்கியது. இந்த மன அழுத்தம் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். அவன் ஒரு மாதிரி போதை மருந்துக்கு அடிமைப்பட்டவனாக மாறிவிடுகிறான். அவை தாய் அங்கலாய்க்கிறாள், எப்படியாவது என் மகனை திருத்த வேண்டும். ஆகவே தனக்கு தெரிந்த ஒரு நல்ல குருவிடம் போய் ஆலோசனை கேட்கிறாள், என் மகனுக்கு ஒரு நல்ல கவுன்சிலிங் கொடுங்க. அந்த குருவானவரும், என்னை விட இன்னொரு குருவானவர் அதை சிறப்பாக செய்வார், நீங்கள் அங்கே கொண்டு போய் உங்கள் மகனை பேச வையுங்கள், அவரோடு அவர் ஆவண செய்வார். அந்த குருவிடம் கொண்டு போய் அம்மா அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அந்த குரு ஒரு நல்ல இந்த சைக்காட்டி அடைந்த பேர் வழி, தானாக எதையும் சொல்ல மாட்டார், அவர்களை பேச விடுவார். ஆகவே அவர்களை, இந்த பையனை பேச விடுகிறார், மகனே நீ எங்கட உட்காந்து பேசு, நீ என்னெல்லாம் சொல்லணும்னு விரும்புகிறியோ அதெல்லாம் சொல்லு, பேசிக்கிட்டே இரு, நான் குறுக்கிட மாட்டேன், எதையாவது தேவை நான் மட்டும்தான் குறுக்கிடுவேன். பிறகு இவன் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டே வரும் பொழுது எதெல்லாம் அவனுக்கு சொல்ல தோன்றுகின்றதும் சொல், லாஜிக்காக தொடர்ச்சியாக சொல்லணும்னு தேவையில்லை. இப்போ இது ஞாபகம் வருது, இப்போ அது ஞாபகம் வருது, சொல்லிக்கிட்டே இரு. அப்படி சொல்லும் பொழுது திடீர்னு சொல்கிறான், எங்கள் அம்மா நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்னை திட்டாங்க. என்னான்னு திட்டினாங்க, அதாவது நான் வெளியில் விளையாடிட்டு வேகமாக வீட்டுக்குள்ளார ஓடியாந்தேன், வீட்டுக்குள்ளார அழகாக ஒரு கண்ணாடி வாசலில் பூ வச்சுருந்தாங்க, அதை தட்டி விட்டு உடைச்சிட்டேன். உடைச்சிருந்தோம் கோபத்தில் எங்கள் அம்மா திட்டினாங்க. என்னான்னு திட்டினாங்க, அந்த வார்த்தைகள் தான் கவனியுங்கள். ஆஃப்டர் ஆல் யூ ஆர் அன் ஆக்சிடென்ட், அது வெளிநாட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, அதனால் ஆஃப்டர் ஆல் யூ ஆர் அன் ஆக்சிடென்ட் அப்படின்ற வார்த்தைகளில் திட்டுனாங்க. அது இந்த மண்ணை இந்த பிள்ளையை பாதித்தது. அப்படின்னா என்ன அர்த்தம், நாங்கள் உன்னை விரும்பி பெக்கவில்லை, ஏதோ ஒரு பை ஃப்ளூக் பை சான்ஸ் எங்களுடைய ஐக்கியத்தில் உறவிலே நீ உருவானாய் பிறந்தாய் என்ற கருத்தெல்லாம் அந்த வார்த்தையில் அடங்கி இருப்பதை இந்த பையன் உணர்கிறான், தெரிந்து கொண்டான். அது அவனுக்கு ஆழமாக பதிந்துவிட்டது. அப்படி என்றால் நான் என்னுடைய தாயால் விரும்பப்படவில்லையா, நான் ஒரு சாதாரண ஒரு ஆக்சிடென்ட் போல அல்லது ஒரு அக்கரன்ஸ் போல ஒரு இன்சிடென்ஸ் போல நடந்த நிகழ்ச்சியா, என்னை என் தாய் தந்தையை விரும்பி பெறவில்லையா என்றெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலே அது புறையோடி போனதினால் அவன் இந்த போதை மருந்துக்கு அடிமையானான். தந்தை கண்டுபிடித்து விட்டார், அருள் தந்தை, இதுதான் காரணம், ஆழ்மனக்காயம், உள்மனக்காயம். ஆகவே உடனே சொல்கிறார், உன்னுடைய தாய் உனக்காக அனைத்தையும் சாக்ரிஃபைசிங் எவ்ரி திங், உனக்காக எல்லாவற்றையும் கொடுத்து உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அல்லவா, தியாகம் செய்து அவளை நீ மன்னிக்க கூடாதா, மன்னிக்க வேண்டும், அம்மா கோபத்தில் சொல்லியிருப்பாங்க. ஆகவே நீயும் நானும் சேர்ந்து உங்கள் அம்மாவுக்காக ஜெபிப்போம் வா
முழந்தாளிரு என்று சொல்லி அவனோடு சேர்ந்து மன்னிக்கின்ற ஜபத்தை ரெண்டு பேரும் சொல்லுகிறார்கள். அவன் கண்களில் இருந்து தண்ணீர் வருகிறது. உடனே நன்றி சொல்லிவிட்டு திரும்புகிறான். அடுத்த நாளிலிருந்து அவன் போதைக்கு அடிமையாகவில்லை. மன்னித்த பிறகு மனம் மாறுகிறது. நேற்று முந்தினம் பார்த்தோம் மன்னிப்பு எப்படி மனதுக்கு உறுதி தருகிறது என்று. ஆகவே இப்படிப்பட்டவைகள் நம்முடைய உள்ளத்தை ஊடுருவி பாய்ந்து ஒரு ஆழ்ந்த வடுவை உருவாக்கும். மற்றெல்லோரையும் விட தங்கள் அன்பு செய்யப்படுகிறார்கள் என்பதை குழந்தைகள் தொடர்ந்து நம்ப வேண்டும். நம் இதயத்தில் பூட்டி வைக்கப்பட்டுள்ள அன்பு சென்றடையாது. எழுதப்பட்ட ஒரு கடிதம் அனுப்பப்படாததை போன்றது. நான் உன்னை அன்பு செய்கிறேன், உன்னை குறித்து பெருமையடைகிறேன், நீ இங்கிருப்பது எனக்கு மகிழ்ச்சி போன்ற வார்த்தைகளை குழந்தைகள் கேட்க வேண்டும். மென்மையான குரல், கனிவான பார்வை, இதமான வார்த்தைகள் இச்செய்தியை ஒரு குழந்தைக்கு உணர்த்தும். உணர்ந்தால் இருப்போம், ஜெபிப்போம். லார்ட் ஜீசஸ், மே வி நெவர் ஹிண்டர் அவர் யூத் ஃப்ரம் கம்மிங் டு யூ டு ரிசீவ் யுவர் பிளெஸ்ஸிங் அண்ட் ஹீலிங் பவர். மேக் அவர் யூத் ஸ்ட்ராங் இன் ஃபெய்த் அண்ட் இன் கேரக்டர் தட் தே மே ஃபாலோ யூ ஜெலஸ்லி. And as we grow with age, may we never lose that childlike simplicity and humility which draws us into your loving presence. Alora Yesuve, um arul varangalai perum ilangirgalukkum silargalukkum idaralai iramal iruppomaga. Engal ilangir ilam pengalai viswasathilum nargunangalilum urudhi paduthi வெகு ஆர்வத்துடன் உம்மை நாளும் பின்தொடர செய்திருளும். உம் அன்பு பிரசன்னத்திற்கு எமை ஈர்க்கும் குழந்தை போன்ற சாந்த குணத்தையும் மனத்தாட்சியையும் எங்கள் முதுமையில் இழக்காமல் இருப்போமாக. எல்லாம் வல்லவரே நல்லவரையுமே போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே, இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. எங்கள் குழந்தைகளையும் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் உம்முடைய அன்பு வழியில் நடத்துவதற்கு எங்கள் சொல், செயல், சிந்தனை எடுத்துக்காட்டாக அமைவனவாக. இந்த பரிவிறக்கம், கரிசனம், கனிவு இவைகளினால் உம்மை அவர்கள் புரிந்து கொள்வார்களாக. எவ்வாறு நீர் எம் மீது காட்டுகின்ற அந்த அன்பை நாங்களும் பிறருக்கு காட்டக்கூடிய வகையில் தாராளமாக தியாகம் உள்ளவர்களாக இருக்க செய்திருளும். எங்கள் பங்கில் உள்ள அனைத்து குழந்தைகளையும், சிறுவர்களையும், சிறுமியர்களையும், இளைஞர்களையும், இளம் பெண்களையும் ஆசீர்வதித்து நீர் காட்டுகின்ற அந்த விழுமியங்களிலே அவர்கள் வாழ வேண்டும். இறைவனுக்குரிய காரியங்களில் இன்னும் அதிகமாக ஈடுபாட்டுடன் இருக்க வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் முன்வைத்து ஜெபிக்கின்றோம். எங்களுடைய இந்த நற்செய்தி அறிவிக்கும் பணியினால் எண்ணில்லாத மக்கள் இந்த வல்லமையான ஆசிரை, நற்கருணை, பிரசன்னத்தை, திருப்பலியை, திருவழிபாடுகளை பெறுவதற்கு வாய்ப்புகளை தருவதற்காக நன்றி கூறுகின்றோம். நேற்றையிலிருந்து இன்னும் ஒரு முயற்சியாக, ஒரு வளர்ச்சியாக அரசு கேபிள்களிலும் இந்த யுஎஃப்எக்ஸ் டிவி ஊடுருவுகிறது. அது மிகுந்த தெரியக்கூடிய இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும், பார்க்கின்ற மக்கள் அதை பார்த்ததாகவும் எங்களுக்கு அதை தொலைபேசியில் பகிரும் பொழுது மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னும் அநேகர் பார்க்கக்கூடிய ஒரு வழிவகையை ஏற்படுத்தி இருக்கின்றீர். உமக்கு நன்றி. இதனால் அனைத்து மக்களுக்கும் இந்த வல்லமையான நற்கருணை ஆசிர், தொடர்ந்து திருப்பலி இவைகளினால் அவர்கள் ஈடேற்றம் பெறுவார்களாக. ஒவ்வொரு நாளையும் வல்லமையாக ஆசிர்மிக்க நாளாக துவக்குவார்களாக. சிறுவர் முதல் பெரியவர் வரை, உள்நாடு வெளிநாடு, அருகில் வெகு தொலைவில் என்று பல வகைகளிலே தொலைக்காட்சி ஊடகங்கள், சிறிய தொலைபேசி இவைகளின் வழியாக இதை பார்க்கின்றவர்கள் இந்த நேரத்தில் நேரடியாகவும், அது முடிந்த பிறகு
பாதுகாக்கப்பட்ட சேர்த்து வைக்கப்பட்ட நிகழ்ச்சிகளை யூடியூபில் பார்க்கின்ற அநேகரையும் நீர் ஆசீர்வதித்திருளும். இந்த வாய்க்கால்களை எவைகளெல்லாம் எமக்காக கொடுத்து கொண்டிருக்கின்றனவோ அவைகளையும், அவைகளை நடத்துபவர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், பின்னால் இருக்கக்கூடிய உபகாரிகள், நன்கொடையாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். எங்கள் திருவிழாவை துவக்குவதற்கு நாங்கள் தயாரித்து கொண்டிருக்கிறோம், நவநாளாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மாலையில் இந்த நற்கருணை ஆசீர் திருப்பலி இவைகளின் வழியாக எங்கள் ஆன்மீக தயாரிப்பையும் முன்வைக்கின்றோம். தேவரிதாமே, எங்கள் உள்ளத்தில் இறங்கி வருவீராக, அருளை தருவீராக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.